ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படத்தை நாளையே தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு. 27 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசினில் வந்து எழுதினேன். தகர டப்பா மூஞ்சி அழுதான், நல்லாவே ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி அப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். ராட்சச புகழ் ஒன்று எழுந்து நிற்கும். என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. ஒலிக்கும் பெயர் ஒன்று அரங்கமே அதிர வைக்கும். அன்னைக்கு ஜோசஃபா இருந்த என்னோட நண்பன் 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். நேரடியா பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் இன்னொரு அவதாரம் தான். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ரஜினி சாருக்கு அப்புறம் அதே சின்சியாரிட்டியில இருந்த ஒரே ஆர்டிஸ்ட். இந்தியாவுடன் பெஸ்ட் டான்சர், பெஸ்ட் எமோஷனல் ஆக்டர். இந்த குழந்தை இந்த பையன் இந்த மாதிரி இப்படியா அப்படின்னு சொல்ற டான்ஸ் உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி பொறாம பண்றேன், செத்துருக்கேன். இந்த மனுஷன் இப்படி ஆடுறானே, இவன் என்ன என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம் அது. காவலுக்கு மரியாதை பூவிற்காக இந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து லவ் வந்து எல்லா பசங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடந்து அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா ஒரு வசீகரா சொல்லி படத்தை பார்த்தேன். நானே ஒரு போன் பண்ணி சொன்னேன், ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம், அது செஞ்சா கூட ஜனங்க எடுத்துக்கணும். அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலண்டா இருக்கு விஜய் கிட்ட. என்ன சொல்லற தகுடு தகுடு என்ன இது கூட தெரியாது. அந்த ரவி செல்போன் நம்பர் அவன்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்க. ஓகே நான் ஓகேன்னு சொல்லல, அப்பலாம் சொல்ல கூட. ஏய் சம்ம ஜோக்கு சாயந்தரம் வந்த உடனே ஞாபகம் வந்து சிரிக்கிறேன். தம்பி எவன்டா முடிமால கை வைக்கிறது? என்னடா பிரச்சனை? எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா,
ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். விஜய் கிடைச்ச கிரிட்டிசிசம் வந்து நான் அந்த பத்திரிகையில் படிக்கும்போதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இவர் ஏற்றுப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஒரு விஜய் சார் படத்தோட ஓப்பனிங் வந்து மம்முட்டி சார் மோகன்லால் சாருக்கும் கேரளா இருக்கானா தெரியல, பட் ஃபண்டாஸ்டிக் க்ரோத் ஆஃப் ஆஃப் அன் ஆக்டர். எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அது. இது முதல் விரதம் அல்ல, இதோட நிற்க போகிறதும் இல்லை, நிறையா வேலை இருக்குது. தேவையில்லாமல் அவரோட படத்தை எதிர்த்து தெரிவிக்கிறது, அவர் பேனர் அச்சு கிழிக்கிறது, உங்களால் இதை மட்டும்தான் பண்ண முடியும். அவரை தொட்டு கூட பார்க்க முடியாது, எங்களை மிஞ்சி அவரை தொட்டு கூட பார்க்க முடியாது. நாங்கள் இருக்கிறோம் அண்ணனுக்காக. என்னை பிடிச்ச அவ்வளோத்த கோடி பேர் காண்டா வெளியில. அதிகமாயிடுச்சு அமைதின்னு சொன்னாலே இவ்வளோ சவுண்டு வர ஒரே கேங் தான் நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணி காமிச்சு அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் ஃபோட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன்.